மேடையிலே அமர்ந்திருக்கின்ற இந்திய நாட்டின் ஒப்பற்ற அரசியல் தலைவர், ஊழலை ஒழிக்க புறப்பட்டிருக்கும் நமது நம்மவர் அவர்களையும் துணைத்தலைவர் அவர்களையும் செயற்குழு உறுப்பினர்களையும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மற்ற நிர்வாகிகளையும் முக்கியஸ்தர்களையும் கட்சி தொண்டர்களையும் பொதுமக்களையும் வணங்கி என் பேச்சை தொடர்கின்றேன். தமிழ்நாட்டில் நீங்கள் கூட்டணிகள்லாம் பார்த்துருப்பீங்க. நம்மவர் மட்டும்தான் தன்னந்தனியாக ஊழலை ஒழிக்கணும்னு சொல்லி யாருக்கும் பயப்படாமல் தனித்து போட்டியிடுகின்ற ஒரு நிலையை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இந்த ஏடிஎம்கே பாரதிய ஜனதா கூட்டணி, இந்த பக்கம் காங்கிரஸ் திமுக கூட்டணி, இது அமைஞ்ச பிறகு பொதுமக்கள் ஒரு 60 வயசு ஆள் ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசினார். என்ன பேசினாருன்னா, அந்த பொதுமக்களே வந்து அந்த அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அது என்ன கூட்டணினா 60-40. என்ன பெரியவர், 60-40 கூட்டணின்றீங்களே என்ன அப்படின்னு கேட்டேன். சார், தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி எது? அதிமுக தானா? ஆமாம். அவங்களுக்கு வருமானம் ரொம்ப வருதா? ஆமாம். அவங்கள அடக்கி கைக்குள்ளே மிரட்டி வச்சுருக்க கட்சி எது? பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதா தானே? அவங்களுக்கு 60, இவங்களுக்கு 40. இந்த ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் அந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பொதுமக்களே பேர் வச்சுருக்காங்க, நான் சொல்லலை. இந்த கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து வியாபார கூட்டணி, பிஸ்னஸ் கூட்டணி. அதாவது கூட்டணி சேர்ந்து தன்னுடைய குடும்பத்துக்கு ஏற்ற இலாக்காக்களை வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறது. அப்படித்தானே போன நடவு பிஸ்னஸ் பண்ணி 2G தயாநிதி மாற மேலே கேஸு, இது அந்த அடிப்படையில் ஏற்பட்ட கூட்டணி. இப்பயும் அதே தான். அதனால் அந்த கூட்டணியெல்லாம் மக்கள் நம்ப தயாராக இல்லை. அவங்கெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங், ரெண்டு கூட்டணியுமே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதாவது பிரிச்சுக்கிறது, எதை பிரிச்சுக்கிறவாங்க நீங்கள் உங்களுக்கே தெரியும். அந்த அடிப்படையில் ஏற்பட்ட கூட்டணி, அவங்கள வந்து நம்பவே கூடாது. அது ஒரிஜினல், ரெண்டுமே ஒரிஜினல் கூட்டணி இல்லை, ஒன்றுக்கு தொடர்புடைய கூட்டணி. அதை மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க. முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளாம் அந்த படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பம்பரம் விளையாட்டில் ரொம்ப மும்முரமாக இருப்போம். எல்லார் கையிலும் பம்பரம் இருக்கணும் ஸ்கூலில் படிக்கும்போது. இந்த தொப்புளில் பம்பரம் விட்டாங்கள்ல, அதில் தூக்கி எறிஞ்சதான் பம்பரத்தை. அதுக்கு பிறகு பம்பரம் சுத்தவும் இல்லை, அதை யாரும் தொடுறதும் இல்லை. முந்தியெல்லாம் மாம்பழத்தை பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே பழுக்கும், இயற்கையாகவே பழுக்கும், ரொம்ப தித்திப்பாக இருக்கும் மாம்பழம் சாப்பிட்றதுக்கு. இப்போ பிஞ்சிலேயே கீழே விழுந்துருது. அதை தடியால் அடித்தும் கனியை வைக்க முடியல, கார்பைடு கல் வச்சும் பழுக்க வைக்க முடியல. அதுதான் இன்னைக்கு நிலைமை. அதனால் நல்லா தெரிஞ்சுக்குங்க. நான் வந்து இந்த பேப்பர்லாம் படிப்பேன், நியூஸ் பேப்பர்லாம் படிக்கும்போது இந்த கஜா புயல், வெள்ள நிவாரணம் இதெல்லாம் பார்த்து படித்து யோசிப்பேன். அதாவது இடி தாங்கிறதுக்கு வந்து கோபுரத்து மேலே அந்த இடி தாங்கி வைக்கிறாங்க, பெரிய உயர்ந்த கட்டடத்து மேலே இடி தாங்கி வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வெள்ளம் புயலெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு ஏன் ஏற்பாடு பண்ண முடியாது? நிபுணர்களை கலந்து ஆலோசிக்கலாம், எத்தனையோ மாற்று வழிகள் இருக்குது. காற்று திசையை கண்டறிஞ்சு காற்றால் மின்சாரம் தயாரிக்கிறது, அதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது இதை மட்டும் ஏன் வந்து இதை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு எந்த ஏற்பாடும் இதுவரைக்கும் பண்ணலை? அதனால் மக்கள் வந்து பாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் போட்டி போட்டு அங்கே இது என்னென்னு பார்க்கணும், ஸ்டடி பண்ணணும். ஏன்னா நமக்கு வழிகாட்டுறதுக்கு, நம்மளை நல்ல வழியில் நடத்தி செல்கிறதுக்கு நம்ம தலைவர் அவர்கள் இருக்கார். அதனால் நம்ம அங்கே போட்டி போட்டு அது என்னென்னு பார்க்கணும். அந்த புயல் சமயத்தில் வந்து ஏன் அந்த மாதிரி அந்த புயலை தடுக்கிறதுக்கு எதுவும் வழி இல்லையா? அல்ல, அதை அதனுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு வழி இல்லையா? அப்புறம் வந்து அந்த வெள்ளம் வரும்போது அந்த வெள்ளத்தை தடுக்கிறதுக்கு, அதனுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு, மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நடத்துறதுக்கு எதுவும் வழி இல்லையா? இதெல்லாம் நிபுணர்களை கலந்து ஆலோசித்து ஏன் பண்ணக்கூடாது? அப்போ நம்ம அந்த தொகுதியில் போட்டி போட்டு பொதுமக்கள் அங்கெல்லாம் போய் விசாரித்து அது என்னென்னு பார்த்து அதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு ஒரு உந்துதலின் காரணமாக தான் நான் அந்த நாகை மாவட்டத்தை தேர்ந்தெடுத்தேன். அது பார்த்திங்கன்னா நாகூரில் துறைமுகம் இருக்குது. அந்த நாகூர் துறைமுகத்தில் நிலக்கரி வந்து இறக்குமதி ஆகுது. அந்த நிலக்கரி வந்து லாரியில் அடிட்டு போகிறாங்க, அதை வந்து மூடிட்டு போகிறதில்ல. தூசி, அந்த நிலக்கரியிலேருந்து வந்து தூசி, அப்புறம் வந்து யூரின் வந்து அந்த சளி வந்து கருப்பாக போகிறது, குழந்தைகளுக்கு கேன்சர் வர்றது, இந்த மாதிரி ரொம்ப நாளாக இருக்குது. அந்த மக்கள் போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இந்த நாகப்பட்டினம் துறைமுகத்தை வந்து
பழைய காலத்து துறைமுகம், அதை வந்து ஒரு சீர்திருத்தம் பண்ணாமல் அதுவும் அப்படி இருக்குது. அதுவும் அந்த மக்களுடைய ரொம்ப போராடி இருக்காங்க, அதுவும் வந்து நிறைவேறல. இருந்த எம்பிக்கள்லாம் அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மீத்தேன், கருப்பங்குளம் ஒரு ஊரத்தில் ஊரில் வந்து மீத்தேன் எடுக்கிற, அதையும் பொதுமக்கள் எதிர்க்கிறாங்க. அந்த மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வருவாய் உள்ள மாவட்டம், ஆளுகள் வந்து குறைஞ்ச சம்பளம், ஒரு கல்வி உயர்வு அதாவது கல்வி தரத்தில் உயர்ந்த ஒரு மாவட்டம் கிடையாது அது. ஏன்னா பூரா குறைஞ்ச சம்பளம் வாங்குறவங்க தான், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கூலி வேலைக்காரங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க, ரொம்ப பின்தங்கிய மாவட்டமாக இருக்குது. படித்தவங்களை மதிக்க தெரிஞ்ச ஒரு மாவட்டம் நாகை மாவட்டம். நான் இந்த ஓட்டு கேட்க திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், பல ஊர்களுக்கு நான் போயிருக்கேன். ரொம்ப மதிக்கிறாங்க, படித்தவங்கள ரொம்ப உயர்வாக மதிக்கிறாங்க, அதை நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு உயர்வான ஒரு மாவட்டம், மூணு மதத்தை கொண்டு ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே மாவட்டம் அந்த மாவட்டம் தான். அதை நான் கண்கூடாக பார்த்தேன். அந்த மக்கள் வந்து ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க. நான் ஓட்டு கேட்க போகும்போது அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே மாதிரி நம்ம புதுச்சேரியில் தலைவர் அவர்கள் சுப்பிரமணிய சார் அவர்கள் போட்டிடுறாங்க டார்ச் லைட் சின்னத்தில். நீங்கள்லாம் பொதுமக்கள்லாம் வந்து அவருக்கு அமோக ஆதரவளித்து அவர் பெரிய கட்டிக்காரரு. அவருக்கு உறுதுணையாக நம்ம தலைவர் இருக்கார். அது நம்ம தலைவருடைய வழிகாட்டுதல் பேரில் அவர் வந்து புதுச்சேரியை ஒரு புது புதுச்சேரியாக மாற்றுவார் அப்படிங்கிற உறுதிமொழியை தாரேன் நான் உங்களுக்கு. அடுத்தபடியாக வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நான் வந்து பாராளுமன்ற தொகுதியில் நான் சுற்றுப்பயணம் பண்ணும்போது ரொம்ப பேர் சந்தேகம் கேட்டாங்க. நீங்கள் ஒரு 10 MP 15 MP வந்துட்டா நீங்கள் பாரதிய ஜனதாவுக்கு எம்பிக்கள் இல்லைன்னா நீங்கள் ஆட்சி அமைக்க உதவிடுவீங்க, சந்தேகமாக இருக்குது அப்படின்னாங்க. நிச்சயமாக செய்ய மாட்டோம். பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க மக்கள் நீதி மையம் ஒருபோதும் ஆதரிக்காது என்பதை நான் இந்த நாகை பாராளுமன்ற மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்ற தொகுதிகளில் உள்ள மக்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அங்கே நாகை பாராளுமன்ற தொகுதி மக்கள் எனக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன், நிறைய சொல்லியிருக்கேன், ஓட்டு கேட்க போகும்போது எனக்கு வாக்களித்து நான் வெற்றி பெற்றால் 50 வருஷத்தில் ஒரு வித்தியாசமான எம்பியை நீங்கள் பார்ப்பீங்க, உங்களோட இருப்பேன். எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, ஆட்சியை மக்கள் நீதி மையம் ஆட்சி தமிழ்நாட்டில் அமைச்சா நீங்கள் தான் ஆட்சி நடத்துவீங்க, மக்கள் தான் ஆட்சி நடத்துவீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த மக்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், நான் ஜெயிச்சா நீங்கள் தான் எம்பி, பிரச்சனைகளை உட்காந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்துருக்கேன். அதனால் வந்து டார்ச் லைட்டை மறந்துடாதீங்க, வெளிச்சத்தை காட்டக்கூடியது டார்ச் லைட்டு. டார்ச் லைட் சின்னம் பொதுமக்களுக்கு ரொம்ப பேருக்கு பிடிச்சி போச்சு, ரொம்ப அவங்களே வந்து டார்ச் லைட்டை பற்றி ரொம்ப பெருமையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் நான் தேர்தல் கூட்டத்தில் நான் ரொம்ப பார்த்துருக்கேன். அதனால் வந்து டார்ச் லைட்டர் ஒவ்வொருத்தருக்கும் கையில் நீங்கள் ஓட்டு கேட்க போகும்போது டார்ச் லைட் கையில் வச்சுருங்க. ஒரு சின்ன பையன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு போனேன், இவ்வளோ உயர்ந்தான் இருப்பான், ரொம்ப ரொம்ப சின்ன பையன். நாங்கள் கொடுத்த நோட்டீஸை வச்சுருந்தான், என் கையில் டார்ச் லைட் இருந்துச்சு. அப்போ அந்த பையன் என்னை இப்படி சுரண்டி கூப்பிட்டான், என்னடான்னு கேட்டேன். அந்த நோட்டீஸை காட்டினான், இது என்னது அப்படின்னா, இது டார்ச் லைட் அப்படின்னா, இது அதுவும் பாருங்கள் வித்தியாசமாக இல்லையா அப்படின்னு கேட்கான். சின்ன பையன் சார், இன்றைக்கி ஒரு வில்லேஜில், செல்லூர்னு ஒரு வில்லேஜில், நாகப்பட்டினம் நாகூர் பக்கத்தில், அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு. டார்ச் லைட்னால் மக்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச சின்னமாக மாறி இருக்குது. அதனால் மறந்துடாமல் நீங்கள் வந்து வாக்காளர்களை, அதாவது ஐயா சொல்லியிருக்காரு, நம்ம பிக்பாஸில் ஒரு மெசேஜ் விட்டார். என்ன விட்டார்னா, நல்லவங்களுக்கு ஆதரவாளர் அதிகம், ஆனால் ஓட்டு போட போகிறதில்ல, அதனால் நல்லவங்க தோத்துடுறாங்க. இதை மனசில் வச்சுக்கோங்க. நல்லவங்கள்லாம் வந்து சீக்கிரமே மத்தியானத்துக்கு முன்னாலே ஓட்டை போட்டணும், அதை எப்பயுமே மறந்துடாதங்க. நீங்களும் வந்து நமக்கு ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய இடத்துல உள்ளவங்களை கிளப்பி விடுங்க, சீக்கிரமாக ஓட்டு போடணும். ஏன்னா அது சில பேர் தடுக்க நினைப்பாங்க, அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. அதனால் டார்ச் லைட் நிச்சயமாக வெற்றி பெறுவது உறுதி. இந்த தமிழ்நாட்டிலும் சரி பாண்டிச்சேரியிலும் சரி பொதுமக்களுக்கு நான் வேண்டிக் கொள்வது, டார்ச் லைட்டுக்கு வாக்களியுங்கள், நல்ல ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.